ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2022 எப்படி நடக்கும், இந்த TNEA அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறது யார், இந்த கவுன்சிலிங் எப்படிலாம் நடக்கும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுடைய 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும், எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இதை யார் கண்டக்ட் பண்ணுறான் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எந்த முறையில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலிருந்தே இந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை. இது லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த ப்ரொசீஜர், இந்த வருஷமும் அதுதான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கான டைம் கொடுப்பாங்க, ஒரு 20 days கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷனை போய் ஆன்லைனில் உங்கள் மொபைல் மூலமாகவும் பண்ணலாம், அல்லது நீங்கள் நெட் சென்டரில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிடும், ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே அதில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இல்லை, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிக்கும்போதே நீங்கள் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய ஒரிஜினல் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரேண்டம் நம்பர். ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணியாச்சு, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியாச்சு, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஓவர். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேண்டம் நம்பர் அப்படின்ற ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அல்லது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி பெண்டிங் அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு எதெல்லாம் ஃபைனல் அப்ளிகேஷனோ அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதுதான் ரேண்டம் நம்பர். இது வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியோ மார்க்கோ எதன் அடிப்படையிலும் இந்த ரேங்க் வராது. இது ஜஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு எவிடென்ஸு இந்த ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் இதுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவங்க TFC சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரீஜினல் வைஸாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சென்டர் அமைச்சிருப்பாங்க. அவங்க ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் ஏதாவது குவரிஸ், அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்டில் ஏதாவது இன்வேலிடாக இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து அந்த டைமில் நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம், அல்லது அவங்களும் இன்டிமேஷன் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த இன்டிமேஷன் பிரகாரம் எந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டால் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்குருவாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு சர்டிஃபிகேட்லாம் ஓகே கரெக்டாக இருக்கும்போது ஃபைனல் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரேங்க்கு போகிறாங்க. அடுத்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய மார்க் அடிப்படையில் ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கம்யூனிட்டி வராது. உங்களுடைய மார்க் அடிப்படையில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப்லேருந்து கடைசி கட் ஆஃப் வரைக்கும் சில ப்ரொசீஜர் மூலமாக உங்களுக்கு ரேங்கை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேங்கை வச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. உங்களுடைய கட் ஆஃபை வந்து அங்கே மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ரேங்க் இத்தனாவது ரேங்கில் இருக்கவங்க வாங்க, அடுத்த ரேங்கில் இருக்கவங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரேங்க், அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்கும் கொடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, BC தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, BCMக்கு ஒரு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக கொடுப்பாங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக எந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, எந்த அடிப்படையில் அட்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இதில் ரெண்டு விதமான கவுன்சிலிங் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னு. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் தனியாக அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருப்போம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நடக்குது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு காலேஜிலும். எல்லா காலேஜஸ்லையும் இருக்காது, ஒரு சில காலேஜஸில் இருக்கும், ஒரு சில காலேஜில் இருக்காது. அந்த காலேஜஸில் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, அதேமாதிரி ஒகேஷனல் கவுன்சிலிங். இந்த ஒகேஷனல் கவுன்சிலிங் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனோடு தான் சேர்ந்து நடக்கும். இந்த ஒகேஷனல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து போகிறவங்க ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. இதில் இன்ஜினியரிங் குரூப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப் எடுத்தவங்களுக்கு ஒகேஷனல் கவுன்சிலிங் நடக்கும். இது வந்து தனியாக நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கேட்பாங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு எது வருது அப்படின்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் வருது. இப்போ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்,
ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்களுக்கான கவுன்சிலிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அப்படின்னு நடக்கும். இது என்ன சார் அப்படின்னா, நான் சொன்னேன்ல ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேங்க், ஒரு 20,000 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ரவுண்ட் 1, 20-லிருந்து மீதம் இருக்கக்கூடியவங்க ஒரு 40 வரைக்கும் இருக்கவங்க ரவுண்டு 2, இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. உங்களுக்கு ஷெட்யூல் வந்து ஃபஸ்ட்டிலே சொல்லிடுவாங்க, நீங்கள் இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷெட்யூல் சொல்லிடுவாங்க, நீங்கள் இந்த ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ரவுண்டு 1 இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, அடுத்து ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4. இதுக்கு ஒரு 5 டேஸ் எடுத்துக்கிடுவாங்க, 5-6 டேஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு 1 பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ரவுண்டு 1 வர்றீங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட்டு, இந்த கவுன்சிலிங்கான ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து 5,000 ரூபீஸு, அதை நீங்கள் பே பண்ணணும். இந்த 5,000 ரூபீஸ் பே பண்ணதுக்கப்புறம், நான் வந்து பிசிக்கு சொல்லிட்டுருக்கேன், 5,000 ரூபீஸ் பே பண்ணணும். இந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட காலேஜஸ், நியர்லி 500 காலேஜஸ் இருக்குது, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது ஒவ்வொரு காலேஜிலும். இதில் எந்த காலேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும், எந்த கோர்ஸு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர், ஒரு ப்ரிஃபரன்ஸ், இதுக்கு இல்லைன்னா இது, இது இல்லைன்னா அப்படின்னு ஒரு நீங்கள் எத்தனை இது சாய்ஸ் வேணுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பற்றியும் நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போடுவோம், சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஃபில் பண்ணணும், அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களோ, என்ன கோர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அது கொடுக்குற மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜே கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்களா, அதில் நிறைய பேர் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் தவறு பண்ணிவிட்டு எனக்கு வந்து வேண்டாத காலேஜ் வந்துருச்சு, விருப்பம் இல்லாத காலேஜ் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதை நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாக் பண்ண சொல்லுவாங்க. இந்த இதுதான் எனக்கு ஓகே அப்படின்னு ஒரு மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரணும், அதை போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலமெண்ட், நீங்கள் என்றைக்கு அந்த கவுன்சிலிங் வந்து ஒரு 3 டேஸ் கொடுத்துருப்பாங்க, அதை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாளாவது நாள் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதாவது நீங்கள் ஒரு 100 காலேஜ் எடுத்திருக்கீங்க, 200 கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் உங்களுக்கு எந்த காலேஜ், ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் வரும். நீங்கள் எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு அலாட் ஆகி வரும். அந்த அலாட் ஆகி வந்த கோர்ஸை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜை கொடுத்ததே வந்திருக்கு, ஃபஸ்ட்டு கோர்ஸே வந்திருக்கு அப்படின்னா ஓகே சார், இது எனக்கு இந்த காலேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் தெரியாமல் இந்த காலேஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு அடுத்த காலேஜ், அதாவது வேறு ஏதாவது காலேஜஸ் கிடைச்சா முடியுமா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் இதுவும் தெளிவாக சொல்லுவோம், அதில் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணணும், எப்படி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கும் நம்மளால் போக முடியும், இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு சொன்னால். ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டு, அதனுடைய லாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜுக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துடும். இந்த லெட்டரை நீங்கள் கொடுத்தது வாங்கிடுவீங்க, அதில் உங்களுடைய நீங்கள் லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் லாகின் பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த உங்களுடைய ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்தந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஜென்ரல் கவுன்சிலிங். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் என்ன அப்படின்னா, எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்சு, முடிஞ்சதுக்கப்புறம் சீட்டு வந்து வேகன்சியாக இருக்கும் நிறைய காலேஜஸில் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த அப்ளை பண்ண மறந்தவங்க, இல்லை இனிமேல் திருப்பி அப்ளை பண்ணணும், இல்லை ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 சீட்டு கிடைக்காதவங்க, இவங்கெல்லாம் மறுபடியும் அப்ளை பண்ணி இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். இது மீதம் இருக்கிற சீட்டுக்கு மட்டும் நடக்கும். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அதாவது எஸ்சிஏக்கு அப்படின்ற ஒரு கம்யூனிட்டிக்கு சீட்டு அலாட் ஆகிருக்கும், அங்கே சீட் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அது எஸ்சிக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அது தனியாக அந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் எவ்ரி இயர் ஃபாலோ பண்ணக்கூடிய TNEA கவுன்சிலிங்குடைய ஷெடியூலை. இது உங்களுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி நடக்கும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.